விஷன் கேயா நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியரின் வெற்றி தடை போடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. IPL போட்டிகள் பரபரப்பாக இடம்பெற்று வருகிறது. இந்தியாவில் தர்மசாலா மைதானத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு IPL போட்டியொன்று இன்று இடம்பெறுகிறது. போட்டியிலே டெல்லியை எதிர்த்து ஆடுகிறது பஞ்சாப். பஞ்சாப் பிழையான முடிவெடுத்து விட்டதோ என்று எண்ணும் அளவுக்கு இருக்கிறது இப்போதைய நிலைமை. ஷிகர் தவான் தலைமையிலான பஞ்சாப் அணியும் டேவிட் வார்னர் தலைமையிலான டெல்லி அணியும் இன்று நாடிலே பல பரிசு நடத்துகின்றன. இந்த போட்டியிலே கட்டாய வெற்றியோடு களம் இறங்கியிருக்கிறது பஞ்சாப். தோல்வியடைந்தால் வெளியேற வேண்டிய நிலைமைதான். இப்போது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஷிகர் தவான் முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பை டெல்லிக்கு வழங்கினார். இப்போது துடுப்பெடுத்தாடும் டெல்லி மிக அபாரமாக ஆடிக்கொண்டிருக்கிறது. 184 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்திருக்கிறது இந்த பஞ்சாப். 18.4 ஓவர்களில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டேவிட் வார்னர் 46 ஓட்டங்கள், பிரித்யூஷா 54 ஓட்டங்கள், ரொலி ரிசோ 65 ஓட்டங்கூடி பொது களத்தில் இருக்கிறார். பில் சால்ட் 16 ஓட்டங்கூடி இருக்கிறார். பஞ்சாப் அணி சார்பாக பந்துவீச்சில் சாம் கரன் 2 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார். அவர் மட்டும்தான் சொல்லும் அளவுக்கு பந்துவீச்சிலே சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த போட்டி இடம்பெறுவதன் காரணமாக நேற்று இடம்பெற்ற போட்டியினுடைய ஓட்ட விவரங்களை தருகிறோம். நேற்று மும்பைக்கு சிறப்பான ஒரு தரமான ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது லக்னோ அணி. நேற்றைய போட்டியில் முதலில் துடுப்பெடுத்த அணிந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. ஒரு கட்டத்தில் தடுமாறி கொண்டிருந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு உத்வேகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தவர் இந்த மார்கஸ் ஸ்டாய்னிஸ். முதலில் துடுப்பெடுத்த ஆடிய லக்னோ அணி துடுப்பாட்டத்தை எடுத்துக்கொண்டால் தீபக்கூட 5 ஓட்டங்கூட நடையை கட்டினார். டி கோக் 16 ஓட்டங்கள், அதே நேரம் மாக்கண்ட ஓட்டமதும் இல்லாமல் ஆட்டம் இழந்தார். முதல் 3 விக்கெட்டுகளும் வேகமாக விழுந்தவுடன் இதோ இந்த போட்டியில் படுதோல்வி அடையப் போகிறது இந்த லக்னோ அணி என்று எல்லோரும் நினைத்தார்கள். அணித்தலைவராக நேற்று செயற்பட்ட கிருணல் பாண்டியா துடுப்பாட்டத்தில் 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இறுதியில் ரிட்டர்ட் ஹட் மூலம் வெளியேறியிருந்தார். மார்கஸ் ஸ்டாய்னிஸ் தொடர்ந்து அதிரடியாக ஆடி 47 பந்துகளில் 89 ஓட்டங்கள் எதிரே 8 6 ஓட்டங்களும் 4 4 ஓட்டங்களும் அடங்கும். நிக்கலஸ் புரன் 8 பந்துகளில் 8 ஓட்டங்கள் ஆகிய மொத்தத்தில் 20 ஓவர்கள் முடிவில் 177 ஓட்டங்களை பெற்றது இந்த லக்னோ. 3 விக்கெட்டுகளை மாத்திரம் உள்ளது. பெஹ்ரன் டிராப் 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். பியூஷ் சாவ்லா 1 விக்கெட்டை சாய்த்திருந்தார். பதிலுக்கு மும்பை களமிறங்கியது 178 என்ற இலக்கோடு. இந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் மும்பை சிறப்பாக ஆரம்பித்தது. இஷன் கிஷன் 59 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா 37 ஓட்டங்கள், தொடர்ந்து வந்த சூரியகுமார் யாதவ் போல்டு முறை மூலம் ஆட்டம் இழந்தார். ஏவிடி வில்லேசை போல துடுப்பெடுத்தாடச் சென்று போல்டு ஆணையா ஆகியிருந்தார் இந்த சூரியகுமார் யாதவ். அதிலும் நெஹால் வதீரா 16 ஓட்டங்கூட ஆட்டம் இழந்தாலும் இறுதி ஓவரிலே 11 ஓட்டங்கள் தேவைப்பட்டது. டிம் டேவிட்டும் அந்த மறுமுனையிலே கேமரூன் கிரீனும் இருந்தார்கள். இருவரையும் வைத்து மிக லாபகமாக பந்து வீசியிருந்தார் நேற்று நாளிலே இறுதி ஓவரை வீசிய மொஹிஷின் கான். 3 ஓவர்களில் 26 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை சாய்த்தார். நேற்று இறுதி ஓவரில் 11 ஓட்டங்கள் தேவையான போது சிறப்பாக இறுதி ஓவரை வீசி வெற்றிக்கு வித்திட்டவர் இவர்தான் லக்னோ அணி. நேற்றைய போட்டியில் 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வாகை சூடியதன் மூலம் இப்போது பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை உயிர்ப்போடு லக்னோவும் வைத்திருக்கிறது. தரவரிசையில் என்ன நடக்கிறது? தரவரிசையில் முதல் அடியாக பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை உறுதிப்படுத்தியது குஜராத் தான். குஜராத் 18 புள்ளிகளோடு முதலாம் இடம், சென்னை 15 புள்ளிகளோடு இரண்டாம் இடம், லக்னோவும் 15 புள்ளிகளோடு இரண்டாம் இடம். 4ஆம் இடத்தில் இருக்கிறது மும்பை 14 புள்ளிகள். மும்பைக்கு இன்னும் மீதமாக 1 போட்டி இருக்கிறது. அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் அவர்கள் பிளே ஆஃப்க்கு செல்லலாம். பெங்களூர் அணிக்கு இன்னும் 2 போட்டிகள் இருக்கிறது. 2லும் வெற்றி பெற்றால் அவர்கள் பிளே ஆஃப்க்கு செல்லலாம். அதே நேரம் பஞ்சாப் அணிக்கும் இன்னும் 2 போட்டிகள் இருக்கிறது. அந்த 2லும் வெற்றி பெற்றால் அவர்களுக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கிறது. இந்த முறை ஐபிஎல்லிலே இதுவரைக்கும் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்புக்காக 7 அணிகள் போராடி கொண்டிருக்கிறது. குஜராத் அணி மாத்திரமே இப்போது தங்களுடைய வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே எல்லா அணிகளுக்கும் இந்த முறை ஒரு கடுமையான காலகட்டமாக மாறியிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். IPL தொடரின் 65வது போட்டி நாளை இடம்பெறப் போகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை சந்திக்கிறது ஹைதராபாத். இந்த போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு தான் மிக முக்கியமான ஒரு போட்டி. இந்த போட்டியிலே பெங்களூர் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை தொடர்ந்து உயிர்ப்போடு வைத்துக் கொள்ளலாம் என்பது முக்கியமான விடயம். அது நடக்குமா என்பதை காத்திருந்துதான் நாங்கள் அறிய வேண்டும். நேற்றைய தோல்வியை தொடர்ந்து மும்பை இதுவரைக்கும் லக்னோவுக்கு எதிராக விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்வியை தான் சந்தித்திருக்கிறது. லக்னோவுக்கு எதிராக IPL போட்டிகளில் இதுவரைக்கும் இந்த மும்பை வெற்றி பெற்றது கிடையாது என்பதும் இன்னும் ஒரு கூடுதல் விஷயமாக அமைந்திருக்கிறது. அதையும் ஞாபகப்படுத்துகிறோம். அதே நேரம்
பாகிஸ்தான் ஐசிசினுடைய ஒரு முன்மொழிவுக்கு இப்போது எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. ஐசிசியினால் முன்மொழியப்பட உள்ள புதிய வருமான பகிர்வு மாதிரிக்குத்தான் பாகிஸ்தான் இப்போது பகிரங்கமாக எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. அடுத்த மாதம் ஐசிசி வெளியிட உள்ள புதிய வருமான பகிர்வு மாதிரியொன்றினை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டு வந்த நிலையில் அதை அவதானித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவர் நஜாம் சேத்தி இந்த எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார். புதிய வருமான பகிர்வு மாதிரியின்படி அடுத்த பருவகாலத்துக்கான ஐசிசியினுடைய வருமானத்தில் இருந்து 38.5% இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை பெற்றுக் கொள்வதோடு இங்கிலாந்து 6.89%, ஆஸ்திரேலியா 6.25%, பாகிஸ்தான் 5.75% என அந்த பங்குகளை பெற்றுக் கொள்ளும் என்பதுடன் ஏனைய கிரிக்கெட் சபைகள் 5% குறைவான பங்குகளை பெற்றுக் கொள்ளும். இதில் இலங்கைக்கு 4.52% மாத்திரமே வழங்கப்பட உள்ளது. வணிக ரீதியாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய வலுத்தன்மை உள்ளது. அதனால் இந்தியாவுக்கு அதிக பங்கு வழங்க வேண்டும் என்ற விடயத்தை நஜாம் சேத்தி ஏற்றுக்கொண்டாலும் இந்த புள்ளி விவரங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்ற பின்புலத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே இப்போது ஐசிசிக்கு இதற்கும் பதிலளிக்க வேண்டிய தேவை உருவாகியிருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் எவ்வாறு வந்தன என்பதை ஐசிசி எமக்கு அறிவிக்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடையவில்லை. ஜூன் மாதத்தில் இந்த புதிய வருமான பகிர்வுக்கான அனுமதி ஐசிசியினால் கோரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில்தான் நாம் கேட்கும் விவரங்கள் எமக்கு வழங்கப்படாவிட்டால் புதிய வருமான பகிர்வு மாதிரியை நாம் அங்கீகரிக்கப் போவதில்லை. எனவே எமக்கான தெளிவுபடுத்தல் கிடைக்கும் வரை நாம் இந்த புதிய வருமான பகிர்வு மாதிரியை அனுமதிக்க மாட்டோம் என்றுதான் இந்த நஜாம் சேத்தி பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவர் கூறிப்பட்டிருக்கிறார். எனவே அவருக்கு உரிய விளக்கங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக அமைந்திருக்கிறது. எனவே ஐசிசிக்கு எதிராக போர்க்கொடியை பிடிக்கிறதா பாகிஸ்தான்? இந்த விளக்கங்கள் எங்களுக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தி, இப்போது கிடைத்த செய்தி, அதையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். குறிப்பாக இலங்கை ரக்பி சம்மேளனத்தை சர்வதேச ரக்பி சம்மேளனம் இப்போது இடைநிறுத்தி இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இலங்கை ரக்பிக்குள்ளே வெளியாட்களினுடைய தலையீடு இருக்கிறது, வெளியாட்களினுடைய பங்களிப்பு இருக்கிறது, அரசியல் தலையீடு இருக்கிறது என்று பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் இப்படி தடை விதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. இது தற்காலிகமான தடையாக இருந்தாலும் கலந்து பேசி, குறிப்பாக ஆசிய ரக்பி சம்மேளனம், உலக ரக்பி சம்மேளனம் இவை அனைத்தோடும் கலந்து பேசி ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. எனவே எப்படியான தாக்கங்களை அது எதிர்காலத்தில் செலுத்தப் போகிறது என்பது தொடர்பாக நாங்கள் காத்திருந்து அறியலாம். சுற்றுலா ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஒரு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடர் அடுத்த மாதம் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணியானது இந்த மாத இறுதியில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஜூன் மாதம் முதற் பகுதியில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலே விளையாட இருக்கிறது. குறித்த ஒருநாள் தொடரை அடுத்து பங்களாதேஷ் சென்று ஒரு டெஸ்ட் போட்டியிலே விளையாட உள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு சென்று 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பங்களாதேஷ் விளையாட இருக்கிறது. இந்திய அணிக்கு எதிரான தொடர் நிறைவடைந்தவுடன் ஆப்கானிஸ்தான் அணியானது மீண்டும் பங்களாதேஷுக்கு பயணிக்க உள்ளது. பங்களாதேஷ் செல்லும் ஆப்கானிஸ்தான் அணியானது ஜூலை 5 முதல் 16ஆம் தேதி வரை 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் 2 20-20 போட்டிகள் கொண்ட தொடரிலே பங்கெடுக்க இருக்கிறது. 2 அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர் ஜூலை 5ஆம், 8ஆம் மற்றும் 11ஆம் தேதிகளில் சட்டகுரோமில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சில்ஹெட்டுக்கு பயணித்து ஜூலை 14ஆம் மற்றும் 16ஆம் தேதிகளில் 2 போட்டிகள் கொண்ட 20-20 தொடரிலே 2 அணிகளும் விளையாட இருக்கிறது. இது புதிய அட்டவணையாக வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த அட்டவணையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து இறுதியாக IPL போட்டிகள் தொடர்பான விபரங்களையும் தெரிவித்து இன்றைய சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளையும் நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறோம். பஞ்சாபுக்கு எதிரான இன்றைய IPL போட்டியிலே முதலில் தொடுப்படுத்தாடிய டெல்லி அபாரம் 213 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. டெல்லி 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 20 ஓவர்களில் இமாலய இலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பஞ்சாபுக்கு. பஞ்சாப் என்ன செய்ய போகிறது? துடுப்பாட்டத்தில் ரிலி ரிசோ 82 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள் இதிலே உள்ளடக்கம். பில் சால்ட் 14 பந்துகளில் 26 ஓட்டங்களை அடித்திருக்கிறார். வாழ்த்துக்கள். ஒரு மிக கடின இலக்கு 214 என்றதை நோக்கி ஆட வேண்டும் பஞ்சாப். இந்த போட்டியிலே வெற்றி பெற்றால் அடுத்த கட்டம், இல்லை என்றால் வெளியேற வேண்டியதுதான். என்ன செய்ய போகிறது ஷிகர் தவான் தலைமையிலான பஞ்சாப் அணி? இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நான் வருவேன். அதுவரைக்கும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.